நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகாம இருக்கும், அதை சரி பண்ணணும்னு சொன்னேன். அப்படி சரி பண்ணதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். வி அட்ஜஸ்ட் தட் த்ரூ அன் என்ட்ரி விச் இஸ் கால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. அப்படி என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்க, ப்ரிடாமினா 14 அட்ஜஸ்ட்மெண்ட், அது தவிர ஒரு ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ வி ஹாவ், ஒரு அது ஒரு 7 பார்க்கலாம். அதுல என்னென்ன இருக்கு? சி பர்ச்சேசஸ், சேல்ஸ், எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ், நோ ப்ராப்ளம். ஆனா இயர் எண்ட்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ, 10,000 ரூபாய் பொருளை வச்சிருக்கிறீங்க ஓபனிங்ல, இந்த வருஷம் ஒரு 1,00,000 வாங்கியிருக்கிறீங்க, 1,10,000, சேல்ஸ் பண்ணது 1,00,000, அப்ப வாட் இஸ் ப்ராஃபிட் லாஸ்? 10,000 இருந்துச்சு, 1,00,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், சேல்ஸ் பண்ணது 1,00,000 ரூபாய், வாட் இஸ் ப்ராஃபிட் லாஸ்? ஏன் நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், 10,000 வச்சிருந்தேன், 1,00,000 வாங்கினேன், சேல்ஸ் பண்ணது 1,00,000 ரூபாய்னா எங்கிட்ட இருந்த 1,10,000 மதிப்புள்ள ஸ்டாக் 1,00,000 வித்தானா? தெரியலையே. என்னப்பா 1,10,000 ரூபாய் வாங்கி 1,00,000 வித்துருக்காரு சார், நான் லாபத்துல தான் சார் வித்தேன், எப்படின்னு தெரியல, ஏதாவது விற்காம இருக்கா? ஆமா சார். அது எவ்வளவு இருக்கு சொல்லு, கோடவுன்ல போய் பார்த்து சொல்லணுமா இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் இஸ் நாட் எ டிரான்சாக்ஷன், ஈவென்ட். க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னது? முடியுமா? ஸ்டாக் பத்தி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் வந்து கோடவுன்ல போய் பார்த்து இதெல்லாம் எவ்வளவு ஸ்டாக், இதோட வேல்யூ என்ன, அவர் எழுதி சொன்னாதான் எனக்கு தெரியும். நான் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன் சார், ஸ்டாக் அவர் சொல்லுவார் சார். அப்ப ஸ்டாக் வேல்யூ இஸ் நாட் இன்க்ளூட் ட்ரையல் பேலன்ஸ், ஹவு கேன் வி ஹேண்டில்? தட்ஸ் அ பிரிடாமினன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி வி ஹாவ் த அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் ஒரு செட் இருக்கும். தட்ஸ் அனதர் செட், தட்ஸ் அனதர் செட். அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அக்ரூட் இன்கம், அன்எர்ன்ட் இன்கம். அன்எர்ன்ட் இன்கம் அப்படிங்கிறது இன்கம் ரிசீவபிள், மீன்ஸ் அன்எர்ன்டா யூ ரிசீவ் த இன்கம் இன் அட்வான்ஸ், யூ ஆர் நாட் ஒர்க்ட் ஃபார் தட். இன்னும் சம்பாதிக்கவே இல்லை, ஆனால் பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டீங்க. அசட்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, அது பேர் டெபிசிஷன். அண்ட் இது நம்ம தனியாக ஒரு சாப்டர்ல பார்த்துருக்கோம், டெபிசிஷன் சாப்டர்ல. பேண்டட் ரிலேட்டட் ஐட்டம் இருக்கு இல்லையா, அது தனியாக ஒரு செஷன்ல பார்ப்போம். ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். பேட் டெட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், discount allowed, provision for discount on debtors, discount received, reserve for discount on creditors, இது ஒரு செட், we need to deal separately. And interest on capital, interest on drawings, as well as we have some other variant like hidden adjustments. So these are the 14 adjustments you have to keep in your mind. Apart from that, we have sometimes special adjustments like trading account போட்ட பிறகு manager உடைய commission எவ்வளவுங்க அப்படின்னு கேட்கலாம். That may be certain percentage on profit சொல்லுவாங்க, இனிமேல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணது, we have to learn separately. அந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்ன இந்த வருஷம் லாபம் ரொம்ப கம்மியா இருக்கு சார், உங்களுக்கு தான் தெரியுமே, எவ்வளோ ஒரு 5,000-10,000 மதிப்புள்ள ஸ்டாக் ஃபயர் ஆக்சன்ல போயிடுச்சு, அது கணக்கில் கொண்டு வந்து எப்படி எழுதுறதுன்னு தெரியல சார், அப்ப நாங்க இன்கார்பரேட் பண்ணி ஆகணும், அப்நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டாக். அண்ட் குட் சென்ட் ஆன் அப்ரூவல் எப்படி ஹேண்டில் பண்ணது, அதே சமயத்தில் ஓனர் எடுத்துட்டு போயிட்டார்னா ஸ்டாக்கை டிராயிங்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். So we have already seen, also we are going to discuss. Sample of goods kuduthirundhal enna pandrom, advertisement expense ah treat panniyavom. And donation ah kuduthinga enna panna porom, mutual owings ah settlement pandrathu eppadi. So these are the special adjustments also you have to understand along with the final accounts. So these are the 14 base adjustment including one more hidden adjustment. Apart from that, these special adjustment idu or idea ukka kuduthirukku, idu daandi evlo venala varalam. So adjustment entry neenga pass panna theriyum, adjustment entry is nothing but passing the entry only, is that clear?